ஓம் குமரகுருதாச குருப்பே நமக. அருவம் ஒரு நான்காகி இதுவம் ஒரு நான்காகி யரை இரண்டும் மறுவில உருவம் ஒரு ஒன்றாகி முத்திரம் வழுத்த வெண்மார்க்கும் பெரு அப்பாளா உள்ள பொருள் இதனவே பெரிதும் செஞ்சோன் ஒருவனையே புகழ்ந்து அருணகிநாத செவடி போல் துளைத்து வைப்போம். நேர்களே, பன்னிரண்டு ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய சாமிகளில் வாழ்த்துக்கள். நேர்களே, பிளவ வருஷம் ஐப்பசி மாதம் 7ஆம் நாள் 24/10/2021 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திதி திருதியை பின்பு சதுர்த்தி. இன்றைய யோகம் இன்று முழுவதும் அமிர்த யோகம். இன்றைய நட்சத்திரம் இன்று முழுவதும் ரோகிணி. துலாம் ராசியினருக்கு இன்று சந்திராசமம். இன்றைய சந்திராசம நட்சத்திரம் சுவாதி, பின்பு விசாகம். அன்பர்களே, இன்றைய நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை, மாலை 1:45 முதல் 2:45 வரை. இன்றைய ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை, குளிகை பகல் 3:00 முதல் 4:30 வரை, யமகண்டம் பகல் 12:00 முதல் 1:30 வரை. மேஷ ராசி அன்பர்களே, பயணங்களால் அனுகூலமான பலன்கள் உண்டாகும். குடும்ப உறுப்பினர்களிலும் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்பு நீங்கும். நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையும். சுப முயற்சிகள் முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும். கால்நடைகள் தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 4, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினியில் பிறந்த அன்பர்களே, இன்று கருத்து வேறுபாடுகள் நீங்கும். பரணியில் பிறந்த அன்பர்களே, இன்று முன்னேற்றமான நாள். கிருத்திகில் பிறந்த அன்பர்களே, இன்று ஆதாயம் உண்டாகும். ரிஷபராசினர்களே, குடும்ப உறுப்பினர்களின் ஒத்துழைப்பு இன்று கிடைக்கும். தொழிலில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் குறையும். சொத்துக்கள் சம்பந்தமான வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். உங்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மனதளவில் சுறுசுறுப்புடன் காணப்படுவீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நிறம். கிருத்தியில் பிறந்த அன்பர்களே, இன்று எதிர்ப்புகள் குறையும். ரோகிணியில் பிறந்த அன்பர்களே, இன்று சாதகமான முடிவுகள் கிடைக்கும். மிருகசீரியத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சுறுசுறுப்பான நாள். மிதுன ராசி நேயர்களே, எதிர்பாராத தனவரங்கள் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும். வியாபார பணிகளில் வேலையாட்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். ஆடம்பர செலவுகளை தவிர்க்கவும். நண்பர்களின் வழியில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் உண்டாகும். வெளியூர் பயணங்களால் அனுபவம் அதிகரிக்கும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 5, அதிர்ஷ்டமான நிறம் சில்வர் நிறம். மிருகசீரியத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று தன வரவுகள் உண்டாகும். திருவாதூரில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அனுபவம் உண்டாகும். கடகராசி நேயர்களே, சமூகத்தில் செல்வாக்கு இன்று உங்களுக்கு அதிகரிக்கும். பயணங்களின் மூலம் அனுகூலமான வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள். உறவினர்களின் வகையில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். உங்களது இலக்கை நோக்கிய சிந்தனைகள் உண்டாகும்.
அன்பர்களே இன்று அதிர்ஷ்டமான திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் ஒன்று, அதிர்ஷ்டமான நிறம் பொன்னிறம். புனர்பூசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று செல்வாக்கு அதிகரிக்கும். பூசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று அனுகூலமான நாள். ஆயுள் எழுத்தில் பிறந்த அன்பர்களே இன்று திறமைகள் வெளிப்படும். சிம்ம ராசி நேயர்களே, குழந்தைகளின் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். சுய தொழில் புரிபவர்களுக்கு லாபம் மேம்படும். அரசு வழியில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மாற்றங்கள் ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும். உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த சில மாற்றங்கள் உண்டாகும். அன்பர்களே இன்று அதிர்ஷ்டமான திசை வனமேற்கு, அதிர்ஷ்டமான எண் மூன்று, அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். மகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று லாபம் மேம்படும். பூரத்தில் பிறந்த அன்பர்களே இன்று உதவிகள் கிடைக்கும். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இன்று மாற்றமான ஒரு நாள். கன்னிராசி நேர்களே, கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும். தன வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபார பணிகளில் இருந்து வந்த மந்தத்தன்மை குறையும். தடைப்பட்ட வேலைகளை செய்து இன்று முடிப்பீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான பணிகளில் முன்னேற்றம் உண்டாகும். அன்பர்களே இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் ஐந்து, அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சாம்பல். உத்திரத்தில் பிறந்த அன்பர்களே இன்று கருத்து வேறுபாடுகள் குறையும். அச்சத்தில் பிறந்த அன்பர்களே இன்று திருப்திகரமான நாள். சித்திரையில் பிறந்த அன்பர்களே இன்று மந்தத்தன்மை குறையும். துலாம் ராசினியர்களே, அரசு சார்ந்த செயல்பாடுகளில் நிதானத்துடன் செயல்படுவோம். மற்றவர்களிடம் தேவையில்லாமல் கோபப்படுத்துவதை குறைத்து கொள்ளவும். கொடுக்கல் வாங்கலில் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகும். எதிர்பாராத சில செலவுகளின் மூலம் சேமிப்புகள் குறையும். வியாபார பணிகளில் குழப்பமான சூழ்நிலைகள் உண்டாகும். அன்பர்களே இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் ஏறு, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். சித்திரையில் பிறந்த அன்பர்களே இன்று நிதானம் வேண்டும். சுவாதியில் பிறந்த அன்பர்களே இன்று சிந்தித்து செயல்படுவோம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று சேமிப்புகள் குறையும். விருச்சிக ராசி நேயர்களே, புதிய தொழில் தொடங்குவதற்கான முயற்சிகள் சாதகமாக அமையும். வேலை தொடர்பான வெளியூர் பயணங்களை மேற்கொள்வீர்கள். சேமிப்புகள் தொடர்பான சிந்தனைகள் உங்கள் மனதில் அதிகரிக்கும். வாழ்க்கை துணைவியார் வழியில் உறவினர்களின் மூலம் உற்சாகமான சூழ்நிலைகள் உண்டாகும். பெற்றோர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். அன்பர்களே இன்று அதிர்ஷ்டமான திசை கிழக்கு, அதிர்ஷ்டமான எண் நான்கு, அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். விசாகத்தில் பிறந்த அன்பர்களே இன்று முயற்சிகள் சாதகமாகும். அனுசத்தில் பிறந்த அன்பர்களே இன்று உற்சாகமான ஒரு நாள். கேட்டையில் பிறந்த அன்பர்களே இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். தனுசு ராசி நேயர்களே, வழக்கு தொடர்பான விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். கடன் சார்ந்த பிரச்சனைகளில் இருபடியான சூழ்நிலைகள் குறையும். எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் இன்று ஏற்படும். நினைத்த காரியங்களை எளிதில் செய்து முடிப்பீர்கள். அன்பர்களே இன்று அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு, அதிர்ஷ்டமான எண் மூன்று, அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். மூலத்தில் பிறந்த அன்பர்களே இன்று எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். புராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று உதவிகள் கிடைக்கும். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே இன்று காரிய சித்தி உண்டாகும். மகர ராசி நேர்களே, சுப காரியங்கள் தொடர்பான விஷயங்களில் நல்ல முடிவுகள் கிடைக்கும். குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான தருணங்கள் ஏற்படும். நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். வியாபார பணிகளில் சிறு மாற்றங்களின் மூலம் லாபம் உண்டாகும்.
நீண்ட நாள் பிரச்சனைகளை நிறைவேற்றி வைப்பீர்கள். உத்தியோக பணிகளில் சிறு சிறு அலைச்சல்கள் ஏற்படும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 8, அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். திருவோணத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று லாபம் உண்டாகும். அபிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று அலைச்சல்கள் ஏற்படும். கும்பராசி நேயர்களே, பயணங்களில் எதிர்பாராத மாற்றங்கள் ஏற்படும். உறவினர்களின் வழியில் அனுசரித்து செல்லவும். வியாபார பணிகளில் கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்பட்டால் நன்மைகள் ஏற்படும். வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உண்டாகும். நெருக்கமானவர்களின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை நிறம். அபிட்டத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று மாற்றமான நாள். சதயத்தில் பிறந்த அன்பர்களே, இன்று சிந்தனைகள் உண்டாகும். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். மீனராசி நேயர்களே, சகோதரி வழியில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உங்கள் மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். திட்டமிட்ட பணிகளை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள். உத்தியோக பணிகளில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உண்டாகும். அக்கம் பக்கம் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்கள் மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும். அன்பர்களே, இன்று அதிர்ஷ்டமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு நிறம். புரட்டாதியில் பிறந்த அன்பர்களே, இன்று மகிழ்ச்சியான நாள். உத்திராதியில் பிறந்த அன்பர்களே, இன்று தன்னம்பிக்கை அதிகரிக்கும். ரேவதியில் பிறந்த அன்பர்களே, இன்று ஒத்துழைப்பு கிடைக்கும். வழிபாடு, இன்று விநாயகரை வழிபட வினைகள் அனைத்தும் தீரும். அன்பர்களே, 12 ராசியினருக்கும் இந்த நாள் இனிமையான நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா, ஓம் சரவணபவா.